உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த ராணி இரண்டாம் எலிசபெத் கடந்த 8ஆம் தேதி காலமானார். ராணி எலிசபெத் முதன் முதலில் 1939 பிரிட்டானியா ராயல் நேவல் கல்லூரியில்தான் தனது கணவர் இளவரசர் பிலிப்பை பார்த்துள்ளார். அதன் பிறகு இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இருவரும் கடிதம் எழுதி தங்கள் காதலை வளர்த்துள்ளனர். தன்னுடைய 13 வயதில் இளவரசர் பிலிப்பை கண்டு காதல் கொண்டவர் 21 வயதில் அவரையே திருமணமும் செய்து கொண்டார். இளவரசர் பிலிப்பை எலிசபெத்துக்கு திருமணம் செய்ய சில எதிர்ப்புகள் கிளம்பியது. காரணம், எலிசபெத் இங்கிலாந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவர், பிலிப் கிரீக் நாட்டை சேர்ந்த இளவரசராக இருந்தார். இதனால் பிலிப் தனது கிரீக் மற்றும் டேனிஷ் பட்ட பெயர்களை துறந்து ராணியை 20 நவம்பர் 1947 கரம் பிடித்தார். இருவருக்கும் சார்லஸ் மற்றும் ஆன்னே என்று 2 குழந்தைகள் பிறந்தனர். 1952 கிங் ஜார்ஜ் 5 இறப்பின் பின் இளவரசி எலிசபெத் ராணி எலிசபெத்தாக பதவியேற்றார். மேலும் இளவரசர் பிலிப் ராணிக்கு துணையாக கான் சாட் என்று அழைக்கப்பட்டார். சுமார் 74 ஆண்டுகள் இருவரும் இணைந்து ஒன்றாக வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021 ஏப்ரல் 9ஆம் நாள் இளவரசர் பிலிப் வின்சர் கோட்டையில் தனது 99 வயதில் உடல்நலம் மற்றும் வயதின் காரணத்தினால் உயிரிழந்தார். தற்பொழுது அவரின் மறைவுக்கு பின் 1 வருடமான நிலையில் ராணி எலிசபெத் மறைந்துள்ளார். உலக வரலாற்றில் பெரும் ஆட்சியை புரிந்து சுமார் 70 வருடங்கள் ராணியாக பதவி வகித்த ராணியின் காதல் கதையை மறக்க முடியாதது. ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு 10 நாட்கள் அனுசரிக்கப்பட்டு அவரின் உடல் செப்டம்பர் 19ஆம் தேதி வெட்ஸ்மின்ஸ்டர் அரண்மனையிலிருந்து பக்கிங்ஹாம் அரண்மனையை கடந்து வின்சர் கேஸ்டலுக்கு எடுத்து செல்லப்படும். அங்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பின்னர் கணவர் இளவரசர் பிலிப்பின் உடலடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும்.